வணக்கம் நண்பர்களே, போன பதிவுல சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கறத நம்ம 5 நிமிஷத்துல பார்த்தோம். இந்த பதிவுல அதை விட சுருக்கமான ஒரு நேரத்துல தரம்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கறதே தரத்தை நிர்ணயிக்கிறது தான். ஒரு சாஃப்ட்வேருடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா. தரம்னா என்னங்க அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி நிற்குது. தரம் அல்லது குவாலிட்டி எப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். தரம் அப்படிங்கிறதுக்கு பொது நிலையில பார்த்தா எப்படி நீங்க ஒரு பொருளை தரமான பொருள்னு சொல்லுவீங்கன்னா, விலை அதிகமா இருந்தாலே பொருள் தரமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா விலைக்கும் பொருளுடைய தரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா, தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்வி தான். ஏன்னா விலை அதிகமாவே இருந்தும் தரமே இல்லாத பொருட்கள் சந்தையில விலைக்கு கிடைக்குது. நம்ம போய் வாங்கி ஏமாந்து போயிட்டு ஐயோ இதுக்கு போய் இவ்வளவு பணத்தை கூட செலவு பண்ணிட்டேனே தரமா இல்லையே அப்படின்னு நினைக்கிற சூழலும் இருக்கு. அப்ப அதிகமான விலை அதிகமான தரம் அப்படின்னு சொல்ல முடியல. உறுதியா அதிகமான விலை கொடுத்தாலே அதிகமான தரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. மறுபக்கம் விலையில்லா பொருட்கள் கூட சில பக்கம் தரமா இருக்கு. என்ன ஆச்சரியப்படுறீங்களா, விலையில்லாத பொருளுக்கு எப்படி தரமா இருக்கும்னு? நிறைய இருக்கு. நம்ம பயன்படுத்துற லினக்ஸ், நம்ம பயன்படுத்துற விஎல்சி மீடியா பிளேயர், நம்ம பயன்படுத்துற ஃபயர்ஃபாக்ஸ், இப்படி கட்டற்ற மென்பொருள் நிறைய நம்ம பயன்படுத்துறோம். இந்த ஓபன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் நிறைய பயன்படுத்துறோம் இல்லையா. இது எதுக்குமே அவங்க பைசா வாங்குறது இல்லை, இலவசமா கொடுக்குற ஒரு மென்பொருள் தரமா இருக்கு. அப்போ இலவசமா கொடுக்குற சில பொருட்கள் கூட தரமா இருக்கு, அதிகமான விலை கொடுக்குற பொருட்கள் சில பொருட்கள் கூட தரம் இல்லாம இருக்கு. அப்போ இந்த சூழல்ல விலைக்கும் தரத்துக்கும் வரையறுக்கப்பட்ட எந்த தொடர்பும் இல்லை. சில இடங்கள்ல தொடர்பு இருக்கலாம், ஆனா இப்படித்தான் விலை அதிகமா இருந்தாலே தரம் அதிகம் அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ விலைக்கும் தரத்துக்கும் உண்டான தொடர்பை விட்டுடலாம். இப்போ திரும்பவும் நம்ம மனசுல அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு, தரம் தான் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ தரம்னா என்ன அப்படின்னா, நான் எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு தொலைபேசி இல்லை ஒரு அலைபேசி நான் வாங்க போறேன், நான் எதை முதன்மையா பார்ப்பேன்? எங்க அப்பாவுக்கு வயசானவங்க எங்க அப்பா, அப்போ எங்க அப்பா பயன்படுத்துறதுக்கு எளிதா அந்த மொபைல் இருக்கணும், அந்த அலைபேசி எங்க அப்பாவுடைய பயன்பாட்டுக்கு எங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். என்னுடைய தங்கச்சிக்கு நான் ஒரு வண்டி வாங்கணும்னு போறேன், அப்போ அந்த வண்டி எப்படி இருக்கணும், என் தங்கச்சி ஓட்டுற அளவுல எளிதா அந்த வண்டி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அப்போ தரம் அப்படிங்கிறது வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது, அவ்வளவுதான். ஒருத்தர் தன்னுடைய வயசான அப்பாவுக்கோ பாட்டி தாத்தாவுக்கோ ஒரு ஆப்பிள் போனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. அவங்க எளிதா பயன்படுத்துறதுக்கு எப்படி இருக்கணும், ஆப்பிள் போனுடைய தரம் எல்லாருக்கும் தெரியும், தரமானது தான். ஆனா அது அங்க அவருக்கு தேவையில்லை. ஒருவர் தன்னுடைய தங்கச்சிக்கு கொண்டு போய் ஒரு புல்லட் வண்டியை கொண்டு போய் வாங்கி கொடுக்க மாட்டாரு. புல்லட் தரமானது தான், விலை உயர்ந்தது தான், ஆனா தன்னுடைய தங்கச்சிக்கு அது பொருத்தம் இல்லாது. அப்போ தரம்னா என்ன அப்படின்னா, தரங்கிறது வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது. வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்கிறாரு அதை நான் கொடுத்தேன்னா வாடிக்கையாளர் தரமா இருக்குன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். அப்போ தரங்கிறது வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது. குவாலிட்டி அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைங் த கஸ்டமர் ரெக்கமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கஸ்டமர் ரெக்கமெண்ட்ஸ் என்னவோ அதை நிவர்த்தி செய்வது, அதை நிறைவு செய்வது தான் தரங்கிறது. ஆனா அதுலயும் சில முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. வாடிக்கையாளருடைய தேவையை பூர்த்தி செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப நேரம் எடுத்துக்கிடக்கூடாது. ஒரு கடையில போய் காப்பி குடிக்கணும்னு உட்காந்துருக்கோம், தரமான காப்பி குடுக்கறேங்கிறதுக்காக ஒரு மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்தா அந்த காப்பியை குடிக்கிறதுக்கு கடையில வாடிக்கையாளரே இருக்க மாட்டாங்க. அப்போ தரம்ங்கிறது தரமாகவும் பொருள் இருக்கணும், சரியான நேரத்திலையும் இருக்கணும், சரியான விலையிலையும் இருக்கணும், பரவலாம் அது நிறைய இடத்துல கிடைக்கணும், எங்கேயுமே கிடைக்காது ஆனா தரம் அப்படின்னா வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ தரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வது, வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்புகளை சரியான நேரத்தில் சரியான விலையில் சரியான முறையில் நிறைவு செய்வது. அப்படி எடுத்துக்கிடலாமா? இப்படி எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னன்னு தெரியும், தரம்னா என்னன்னு தெரியும். ஆனா இந்த தரத்தை சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல எப்படி சோதிக்கிறது, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அதையெல்லாம் அடுத்த பதிவுகளில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி.